Homer Premium Handkerchief. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் ஐடியாலஜி இருக்கும், பெரியாருக்கு எதிரான ஐடியாலஜி இருக்கும். அவங்களும் வரி கட்டுறாங்க, அவங்க பணமும் சேர்த்து தான் இந்த பட்ஜெட்டில் போடுறோம். அப்போ நம்ம ஒரு அரசு வந்து அவங்களுடைய தத்துவம் இந்த சித்தாந்தம்னு சொல்லி நான் பெரியார் நூட்கள் எப்படி கொண்டு வர போகிறோம், அதுக்கெல்லாம் செலவு போடுறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த பட்ஜெட் வந்து பெரியாரை மட்டும் சொல்லலையே, இந்த பட்ஜெட் கோயிலுக்கு என்னாலும் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னுடைய வரி பணத்துலேயே இந்த கோயிலுக்கு ஏன் செலவு பண்ணுறேன்னு கேட்கலாமா? இந்த பாரதியாரை எதுக்கு கொண்டாடுறோன்னே தெரியாமல் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக, மதிமுக, பிஜேபி மட்டும்தானங்க கொண்டாடணும். பாஜக இப்போ எல்லாரும் நான் கேட்குறேன், படேல் காங்கிரஸ்காரரு இவங்க கொண்டாடுறாங்கிறீங்க, பாரதியார் பிஜேபிக்காரரு, எதுக்கு நீங்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? பிஜேபி வளர்க்குறதுக்கு கோயிலை கேட்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். பிஜேபி வளர்க்குறதுக்கு கோயிலை கொடுத்தா கோயில் இருக்காது, தமிழ்நாடு இருக்காது. இந்து மதத்தையே நாங்கள் குற்றம் சொல்கிறவங்க, இந்து மதத்தை கிண்டல் அடிக்கிறவங்க, இந்துனா திருடன்னு சொல்கிறவங்க, அவங்க வந்து கோவிலையும் நாங்கள் தான் பார்த்துப்போன்னு சொல்கிறது பார்த்தா ரொம்ப முரணாக தானே இருக்குது. கோவிலை இந்துக்கள் பார்த்துக்க போகிறாங்க, பக்தி உள்ளவங்க, பக்தி ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க பார்த்துட்டு போகிறாங்க. அதில் என்ன பிரச்சனை வந்துருப்போம் நமக்கு? ஏங்க, என்னைக்கு இந்த நாயக்கர்கள் வந்தாங்களோ அன்னைக்கு தாங்க முழுக்க முழுக்க நாயக்கர்கள் ஆட்சி வந்துச்சோ அன்னைக்கு தாங்க முழுக்க முழுக்க பார்ப்பனர் கையில் போச்சு. பழனி கோயில் இருந்தது பண்டாரமும் பல்லரும். பழனி கோயிலுங்கிறது தேவேந்திர குல வேளாளர்களுடையது. கோவில் தமிழங்கையில் இருந்ததுங்க. பிள்ளைமாறு, பறையரு, கோனார், வன்னியருங்கிற தமிழங்கையில் இருந்தது. இந்த ஆகமம், சிவன், லிங்க வழிபாடு, உருவ வழிபாடுலாம் இவன் கண்டுபிடிச்சது. யாரு? நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சது. கடவுள் நம்பிக்கையே இவனோட சார்ந்தது. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. பார்ப்பனர் உயர்ந்தவன், பார்ப்பானு கட்டுப்பட்டது மந்திரம், மந்திரத்து கட்டுப்பட்டது கடவுள். அவங்கள பொறுத்தவரைக்கும் கடவுளுங்கிறது மூணாவது லேயர்ல இருக்கிறாரு. அரசியல்னாலே ஒரு சீரியஸ் டோனாக மாறிட்டு இருக்கு. ரொம்ப ஜாலியான ஒரு சீரியஸான அரசியல் பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. குறிப்பாக வந்து பட்ஜெட் பட்ஜெட் வந்து ஒரு பக்கம் ஃபினான்ஷியலாக அந்த பட்ஜெட் என்னெல்லாம் தாண்டி ஐடியாலஜியாக நிறைய விஷயங்கள் வந்து அந்த பட்ஜெட்டில் இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. பெரியாரை குறித்து பெரியாருக்கு நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் ஐடியாலஜி இருக்கும், பெரியாருக்கு எதிரான ஐடியாலஜி இருக்கும். அவங்களும் வரி கட்டுறாங்க, அவங்க பணமும் சேர்த்து தான் அந்த பட்ஜெட்டில் போடுறோம். அப்போ நம்ம ஒரு அரசு வந்து அவங்களுடைய தத்துவம் இந்த சித்தாந்தம்னு சொல்லி நான் பெரியார் நூட்கள் எப்படி கொண்டு வர போகிறோம், அதுக்கெல்லாம் செலவு போடுறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து இதை வந்து பிஜேபி பண்ணுனா அவங்களோட சித்தாந்தத்தை திணிக்கிறாங்க, அரசு பணத்தை செயல்படுத்தணுமானா நம்ம ஒரு பக்கம் கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதுவும் அரசு பணத்தில். அதை பற்றி இல்லை, இப்போ பாரதியாரோட நூலில் நாட்டுடைமையாக்குறதுலேருந்து பாரதியாரை கொண்டாடுவதற்கு இந்த அரசு இவ்வளோ செலவழிக்குது. எந்த அரசு? திமுக அரசு. நீதி கட்சி அழிய வேண்டும் என்றும், நீதி கட்சி முதலியார் கட்சி என்றும், நீதி கட்சி பார்ப்பன துவேஷ கட்சி என்றும், நீதி கட்சி வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, பிரிட்டிஷு இவங்க காலில் சேவகம் பார்த்து தான், அவங்க காலுக்கு அமுக்கி விட்டு தான் இவங்களாம் வந்தாங்கன்னு ரொம்ப கேவலமாக நீதி கட்சியை பற்றி இப்போ ஆர்எஸ்எஸ் பேசுகிற அதே டோனில் பாரதியார் வந்து நீதி கட்சி குறித்து பேசியிருக்காரு. அந்த பாரதியாரை எதுக்கு கொண்டாடுறோன்னே தெரியாமல் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக, மதிமுக, பிஜேபி மட்டும்தானங்க கொண்டாடணும். பாஜக இப்போ எல்லாரும் நான் கேட்குறேன், படேல் காங்கிரஸ்காரரு இவங்க கொண்டாடுறாங்கிறீங்க, பாரதியார் பிஜேபிக்காரரு, எதுக்கு நீங்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? பாரதியார் பிஜேபிக்காரர் அப்படின்னு ஆமாம், அவங்க சித்தாந்தம் தானேங்க. பாஜகங்கிற பேர் 81 வந்துச்சு. அந்த சித்தாந்தத்தை இவங்களுக்கு முன்னாடி தீனதயாள் உபாத்தியாவுக்கு முன்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு ஒரு சேவை செய்யக்கூடியவர் தான் பாரதியார். பாஜகங்கிற கட்சிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் செயல்பட்டு கொண்டவர் தான் பாலச்சந்தர். பள்ளித்தலங்கள் அனைத்தும் கோவில் செய்வோம்னாரு, அதுக்கு இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு இப்போ வரையும் அதுக்கான இன்டர்பிரேஷன் பாரதியார் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோன்னு அவர் சொல்லியிருக்காரு. பள்ளித்தலம் அனைத்தும் பள்ளிக்கூடம் செய்வோன்னு சொல்லலை. பள்ளிங்கிறது சமண பள்ளியை சொல்கிறாரா, மசூதியை சொல்கிறாரா, இல்லை பள்ளிக்கூடங்களை இடிச்சுட்டு கோவிலை சொல்கிறாரா? இதெல்லாம் யாரோட தத்துவமாக இருந்தது? ஸோ இல்லை இதில் அவர் வேற ஒரு அர்த்தத்தில் அதை சொன்னார், அது கோவில்களே பள்ளிக்கூடம் மாதிரி இருக்குன்னு சொன்னார்னு இன்டர்பிரேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்லியிருந்தா மகிழ்ச்சி தான். ஆனால் அப்பேற்பட்ட பாரதியாருக்கு சாதி இருக்கிறது என்பானும் இருக்கானேன்னு சொன்னார் நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவருக்கு யாரும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவர் திராவிட கவிஞர் வேற. பாரதியாருக்கு நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை வந்து பாரதிதாசன் கொடுக்கல. அது ஏன்னே எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து சர்வார்கருக்கு வந்து ஒரு இது கொண்டு வரணும், அவருடைய சிந்தனைகள், கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து பிரிண்ட் ஆக்கணும், எல்லாருக்கும் பரப்பணும்னு சொன்னால் இப்போ சார்வார்கரும் அவங்க பார்வையில் வந்து சுதந்திர போராட்ட அவங்க கொண்டாடட்டும். சாவர்கரை உண்மையான பொருளில் அவருடைய உண்மையான வரலாற்று பங்களிப்பு என்னவோ அப்படி. இப்போ வந்து அவர் அந்தமான் சிறையிலிருந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்னா மன்னிப்பு கடிதத்தை நேர்த்தியான முறையில், உறுதிங்கிற முறையில். இப்போ வந்து அந்த சம்பத் போன்றவர்கள் புத்தகம் எழுதுறாங்க. நீ சாவர்கர் சம்பத்தோட சம்பத், நம்ம அர்ஜுன் சம்பத் இல்லை, புக்கெலாம் எழுத மாட்டாரு, இது வேற சம்பத்து. நடுவில் சாவர்கர் வந்து அவர் ஒரு டாக்டிக்ஸாக தான் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு புக் எழுதியிருக்கிறாரு. பாரதியார் கூட அந்த மாதிரி கெடுதல் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். டாக்டிக்ஸ் உங்க ஊருக்காரர் தான், கொஞ்சம் உங்களுக்கு நிறைய தெரியும். ஆமா ஆமா. இல்ல போர் யுக்தி முறையில வந்து பின்வாங்கிறது ஒரு யுக்தி முறை தானே. நீங்க அது வந்து போர்னா சண்டை மட்டும் தான் இருக்குமா? போருக்கு பின்னாடி சண்டை இருக்கும், பேச்சுவார்த்தை இருக்கும். எவ்வளவு பின்வாங்கினாருன்னு இருக்குது. போர்க்களம் எங்க இருக்குன்னா ரொம்ப தூரம் பின்வாங்கிட்டு வரவே இல்லை போர்க்களது கடைசி வரைக்கும். இங்கிலீஷ்காரன் வெளியே போயிட்டான். ஸோ அந்த அளவுக்கு இப்போ சாவர்கர் உண்மையிலே எவ்வளோ பின்வாங்கினார், என்ன பண்ணார், வந்துட்டு இஸ்லாமியர்கள் தான் எங்களுடைய எனிமின்னு சொன்னார், பிரிட்டிஷ்காரங்க இல்லை இப்படின்னு அவருடைய உண்மையான சித்தாந்தத்தை வெளியே சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பெரியார் வரப்போகிறாரு, பெரியாருடைய நூல்கள் கொண்டு வராங்கன்னா அதை திரிக்காமல் கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லை. அது யார் கொண்டு வந்தாலும் அரசாங்கம் கொண்டு வரது நல்ல விஷயம். அந்த வகையில் பெரியாரை அறிமுகப்படுத்துறது தானே. அவர் சொன்ன மாதிரி பாரதியாரை, பாரதிதாசனை, இன்னும் யார் யாரையோ வந்து கொண்டாடுறாங்க. பெரியாரை வந்து என்ன பொருளில் கேட்குறாங்கன்னா அவர் நாத்தியம் பேசினார், கடவுள்லேன்னு சொன்னார். சாவர்கரும் கடவுளில் தான் சொல்லியிருக்கிறாரு, அவரும் ஒரு நாத்தியர் தான். ஸோ அந்த வேலை பெரியாரை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த பட்ஜெட் வந்து பெரியாரை மட்டும் சொல்லலையே, இந்த பட்ஜெட் கோயிலுக்கு என்னாலும் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னுடைய வரி பணத்துலேயே இந்த கோயிலுக்கு ஏன் செலவு பண்ணுறேன்னு கேட்கலாமா? இல்லை, அவங்க குற்றச்சாட்டே கோயிலுக்கு வர காசெல்லாம் எடுத்து வந்து மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணிடுறீங்க. கோவில்கிட்ட கோயிலை விட்டு அரசாங்கம் வெளியில் வரணுங்கிறத அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. கோயிலை விட்டு அரசாங்கம் கோரிக்கை, கோயில்களை வந்து இந்துக்கள்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் ஏன் கோயில்களை உட்காந்துட்டு இருக்கணும்? எந்த இந்துக்கள்கிட்ட தானே இல்லை, இந்துக்கள் பேசி முடிவு எடுத்துக்கிட்டோம், அரசாங்கத்துக்கு ஏன் அந்த பிரச்சனை? இல்லை, அது அப்படி கிடையாது. அது ஒரு கோர்வை இருக்குது. பாண்டே சமீபத்தில் அவங்களுடைய ஆண்டு விழாவில் கோயிலை வந்து வெளியே போடணும், கோயிலை விட்டு அரசாங்கம் வெளியே போடணும்னு பாண்டே பேசுகிறார். மதுரை ஆதீனம் அங்கேருந்து வந்து அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் மாதிரி பேசினார். இதுக்கு முன்னால் எச்ராஜா பேசுகிறார். எச்ராஜா மட்டும்தான் அவர் நேர்மையாளர் அந்த குரூப்பில். எதுக்குன்னு அவர் என்ன சொல்கிறாரு, கோயிலை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து கோயில் மூலமாக ஓட்டு கேட்டுருவேன், என்னால் ஓட்டு கன்சால்டேட் பண்ண முடியல, பிஜேபியை வளர்க்குறதுக்கு கோயிலை கேட்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும், பிஜேபியை வளர்க்குறதுக்கு கோயிலை கொடுத்தா கோயிலும் இருக்காது, தமிழ்நாடும் இருக்காது, அதனால் கோயில் கொடுக்க முடியாது. இல்லை, கோயிலுங்கிறது நீங்கள் உண்மையில பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாமி கும்பிட்டோட பக்தி சார்ந்து இருக்கணும். நீங்கள் உங்கள் இங்கே இருக்கிற அரசு தாண்டி ஒரு கட்சி தான் வந்து அரசாங்கம் மாறுது. அப்படிங்கும்போது நான் நாத்திகத்தை பேசுகிறோம், இந்து மதத்தையும் நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம். அவங்களோட அந்த கட்சி அமைக்கிற ஒரு அரசுக்கு கீழே அந்த கோயில் போகும்போது இந்து மதத்தையே நாங்கள் குற்றம் சொல்கிறவங்க, இந்து மதத்தை கிண்டல் அடிக்கிறவங்க, இந்துனா திருடன்னு சொல்கிறவங்க, அவங்க வந்து கோவிலையும் நாங்கள் தான் பார்த்துப்போன்னு சொல்கிறது பார்த்தா ரொம்ப முரணாதான இருக்குது. கோவிலை இந்துக்கள் பார்த்துக்க போகிறாங்க, பக்தி உள்ளவங்க, ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க பார்த்துட்டு போகிறாங்க. அதில் என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது நமக்கு? இல்லை, முதல்ல அது இந்துக்கள் கையில் போகுதுங்கிறதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. அது எந்த இந்துக்கள் கையில்? துப்புரவு தொழிலாளி, இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். கடவுள் இருக்கிறாருன்னு உண்மையிலே நம்புகிறவங்க, நான் சொல்கிற சென்ஸ் மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உண்மையிலே கடவுள் நம்பிக்கையை நம்புகிறவங்க. என்ன காரணம்னா, தான் குழந்தைக்கு மொட்டை போடுறதுலேருந்து தான் குழந்தை உடம்புல அளவு குத்திக்கிட்டு உண்மையிலே என்னை வருத்தி கொண்டால் கடவுள் நல்லது செய்வார்னு நம்புகிறவங்க. சும்மா அப்படி பேருக்கு இப்படி கும்பிட்றவங்க, இப்படி கும்பிட்றவங்க கிடையாது. தன்னை தானே வருத்திக்கிட்டு கும்பிட்றவங்க, ஹாய் சொல்கிறது, ஹாய் சொல்கிறவங்க கிடையாது. சாமிக்காக நீ என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிறேன் சாமின்னு வரலாற்று எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் போன்றவங்க தான் கண்ணை கொடுக்கறது, உடம்பை வருத்திக்கிறதுங்குவாங்க. வெறும் பூஜை மட்டும் செய்கிற கூட்டம் கிடையாது. ஆகவே இது யார், எந்த இந்துக்கள் அப்படிகிட்ட போக போகுது அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை பண்ணுறது, இந்த தியானம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வலி இல்லாத சில விஷயங்கள்லாம் இந்துக்களில் குறிப்பிட்ட இந்துக்கள் தான் பண்ணணும்னு இருக்கும். ஆனால் இந்த உடலை வருத்திக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது பரவலாக்கி விட்டுறாங்க. யார் வேணாலும் கடவுள் நம்பிக்கை என்றால் உண்மையில் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிற அந்த கூட்டத்திட்ட அது போக போதா, இல்லை கடவுளுக்கு அவர் சொன்னார் ஹாய் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறா அவங்கள்ட்ட போக போதா? ஏன்னா கடவுளுக்கு என் கடவுளை நான் ஆகமம் படிச்சிருக்கேன், நான் பூஜை செய்கிறேன்னு சொன்னால் கூட நீ பூஜை செய்யாதுன்னு சொல்கிற கூட்டத்திட்ட போக போதா, என் சாமின்னு உண்மையிலே நம்பி பரதம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் போப்பதான ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி நான் ஜீவாட்டோடையில் கூட அதை போட்டேன், அந்த மதுரை ஆதீனம் பேசினதுன்னு. இந்த கோவில் கட்டுப்பாடுன்னெலாம் இவங்க சொல்கிறாங்களே, அதில் கூட ஒரு போப்பாண்டவரை விமர்சனம் பண்ணியிருந்தார், கிறிஸ்தவ இதுன்னு. இந்த கிறிஸ்தவ கைக்கூலிகள், இவங்க விமர்சிக்கிற அந்த கிறிஸ்தவ கைக்கூலிகள் தான் இந்த இந்துக்கள் கையில் அந்த கோவிலை ஒப்படைச்சிச்சு. இந்துக்கள் நான் சொல்கிறது இவங்க விரும்புகிற இந்துக்கள். அந்த பார்ப்பனர்கள் கையில் அதிகமாக பணம் குவிகிற, நிதி குவிகிற அந்த கோவில்களை நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க கையில் கொடுத்தது பிரிட்டிஷ் இவங்க சொல்லக்கூடிய கிறிஸ்தவ கைக்கூலிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள். இவங்க யாரை எதிரி நினைக்கிறாங்களோ அவனை தான் இவங்க கும்பிடணும், ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் இவ்வளோ உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் கணக்கு வழக்கெல்லாம் பண்ணிக்கோங்க. நாங்கள் அதில் உள்ள எவ்வளோ சொத்து இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது அந்த கோவிலில், திருவாங்கூர் சமஸ்தானன்னு. அதையெல்லாம் அந்த மன்னர்கள் படையெடுத்து வருவான் தெரியுமா, ஒரு மன்னர் இன்னொரு மன்னர்கிட்ட, அது அவனுக்கு மதம்லாம் தெரியாது, கொள்ளையடிக்க வருவான். அவன் அரண்மனைக்கு போக மாட்டான், வர்றவெல்லாம் கோவிலில் தான் இடிப்பான். அதைத்தான் இவங்க உடனே முஸ்லீம் இடிச்சிட்டான், கிறிஸ்டின் இடிச்சிட்டாங்கிறாங்க. அவன் கோவில் இடிக்கிறத நோக்கமே கிடையாது. நீ சொத்தெல்லாம் கோவிலில் தான் வச்சுருந்துருக்க. இந்து மன்னரும் சோமநாத் கோவிலில் படையெடுத்திருக்கான், முஸ்லீம் கஜினி முகமதும் படையெடுத்திருக்கான். அவங்க ரெண்டு பேருடைய நோக்கமும் கோவிலை இடிக்கணுங்கிறதும், கோவிலை வணங்கணும், அங்கே சர்ச்சு கட்டணும், மசூதி கட்டணும் நோக்கம் இல்லை. வந்தால் கொள்ளையடிச்சிட்டு போவானுங்க. அப்போ அவ்வளோ பெரிய சொத்து இருக்குங்கிறதே கொள்ளையடிச்சவ லிஸ்ட்லேருந்து தான் நமக்கு தெரியுது. அப்போ இவ்வளோ பெரிய சொத்தை கணக்கு வழக்கலாமா அவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க. 1841ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அதை லீகலைஸ் பண்ணி இவங்க விமர்சிக்கிற, நல்லா சொல்லுங்க, இவங்க விமர்சிக்கிற கிறிஸ்தவ கைக்கூலி அரசு தான் இவங்க கையில் கொடுத்துச்சு. இவங்களாம் அவங்களுக்கு தான் நன்றி கடனாக இருக்கணும். அதற்கு முன்பு எப்படி தெரியுமா இருந்தது, கோவில் தமிழங்கையில் இருந்ததுங்க. பிள்ளைமாறு, பறையரு, கோனார், வன்னியருங்கிற தமிழங்கையில் இருந்தது. இந்த ஆகமம், சிவன், லிங்க வழிபாடு, உருவ வழிபாடுலாம் இவன் கண்டுபிடிச்சது. யார்? நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சது. கடவுள் நம்பிக்கையே இவனோட சார்ந்தது. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. பார்ப்பனர் உயர்ந்தவன், பார்ப்பானு கட்டுப்பட்டது மந்திரம், மந்திரத்து கட்டுப்பட்டது கடவுள். அவங்கள பொறுத்தவரைக்கும் கடவுளுங்கிறது மூணாவது லேயரில் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவங்க மதத்தில் உயர்ந்தவங்க பார்ப்பனர்கள், ரெண்டாவது அவங்களுக்கு கட்டுப்பட்ட வேதங்கள் மந்திரங்கள், அதுக்கப்புறம் அதற்கு கட்டுப்பட்ட கடவுள். கடவுள் வந்து பாப்பானை விட 2 ஸ்டெப்பு கீழே இருக்கிறாரு. அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. அதனால் அப்போ ஏற்பட்ட தனக்கு கீழே இருக்க ஒரு கடவுளுக்கு போய் அவன் செலவு வச்சு கும்பிடுவானா? அதை வந்து ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணி தான் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது அவங்க முக்கியம் கிடையாது. ஆகவே அதற்கு முன்பு கோவிலுங்கிறது யார்கிட்ட இருந்தது? தமிழங்கையில் இருந்தது. அதற்கு கொஞ்சம் சாவி, இந்த வண்ணம் அந்த வண்ணம் பூசி, இந்த கோவில் கோபுரம் கான்செப்ட், கும்பாபிஷேகம், நீ வந்து கொடிமண்டபம் வரையும் வரணும், நீ வந்து உள்பிரகாரம் வரையும் வரணும், நீ வெளிப்பிரகாரம் வரையும் வரணும், நாங்கள் மட்டும் கருவறைக்குள்ளே போவோம், இப்படிங்கிற கான்செப்டெல்லாம் இவங்க கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி கோவிலுங்கிறது அப்படி இன்னதான். கோவிலுங்கிற கான்செப்டுங்கிறத விட அப்படி ஒரு இது இருக்கும், சிலை இருக்கும், வணங்குறது, இந்த மாதிரியான கான்செப்டில் இருந்தது. அதை இவர்கள் கையப்படுத்தியதுக்கப்புறம் அதில் சனாதனம் வருது, தீண்டாமல் வருது, பிள்ளைமாருக்கு அடுத்து தேவர் நில்லுன்னு சொல்லுது, தேவமாருக்கு அப்புறம் பல்லர் நில்லுன்னு சொல்லுது, பல்லருக்கு அப்புறம் அருந்தியர் நில்லுங்கிறது, அப்புறம் நீ வந்து நீங்களாம் போதும் அப்படி அங்கேருந்தே பார்த்து கோபுரத்தை கொண்டுக்கோங்க, கோடி தரிசனம் கோபுரம்ங்கிற அணிய கான்செப்டை சொல்கிறது. இப்படியாக அந்த தன்மை மாறியது. ஸோ நீங்கள் கோவிலை கைப்பற்றுவோம்னா வாங்க வெளிப்படையாக அந்த வாதத்தை பேசுவோம். 1841க்கு முன்பு வரையும் கோவில் யார் கையில் இருந்தது? கோவில் ஆகமத்தில் பார்ப்பனர்களுக்கு இடம் இருக்கா? திருமூலர் எழுதி வச்சிருக்காரு, பார்ப்பான் கோவிலுக்குள்ள நுழைஞ்சா மண்ணை செத்து போவான்னு ஒரு ஐதீகம் இருக்கு. கோவிலுக்குள்ளேயும் பூசை செய்கிற இடத்துலையும் பாப்பான் வரக்கூடாதுன்னு. ஏங்க, என்னைக்கு இந்த நாயக்கர்கள் வந்தாங்களோ அன்னைக்கு தாங்க முழுக்க முழுக்க நாயக்கர்கள் ஆட்சி வந்துச்சோ அன்னைக்கு தாங்க முழுக்க முழுக்க பார்ப்பனர் கையில் போச்சு. பழனி கோயில் இருந்தது பண்டாரமும் பல்லரும். பழனி கோயிலுங்கிறது தேவேந்திர குல வேளாளர்களுடையது. பண்டாரம்னு ஒரு சாதி இருக்குது, பூ கட்டுற பண்டாரம். நீங்கள் அந்த சமூகமே ரொம்ப கீழே போயிடுச்சு. அவங்க தான் பூஜை செய்வாங்க, அவங்க தான் பழனி கோயில் அவங்க கையில் இருந்தது. ராமேஸ்வரம் கோயில் தமிழர் கையில் இருந்தது. அதை மராத்தா பார்ப்பனர்கள் கையில் கொடுத்தது வந்து பார்ப்பனர்கள் ஆட்சி, நாயக்கர்கள் ஆட்சி. இவங்க வர வர பிற மாநிலம் பேசக்கூடியவங்க வர வர எல்லாத்தையும் பார்ப்பனர் கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழனை தவிர்த்து பிற மொழி பேசுபவர்கள் ரொம்ப பார்ப்பன அடிமையாக இருப்பாங்க. தமிழர்கள்ட்ட சித்தர் மரபு, பெரியார் மரபு, ஒரு அயோத்திதாசர் மரபு இருக்கிறதுனால, ஒரு பார்ப்பன எதிர்ப்பு சிந்தனை இருக்கிறதுனால ரொம்ப வரவில்லை, இங்கேயே இருந்துச்சு. ஆனால் தெலுங்கர்களிடம், மராத்தியர்களிடம் பார்ப்பன அடிமைத்தனம் ரொம்ப இருக்கும். அதனால் அவர்களுடைய ஆக்கிரமிப்பு வரும்போது அவன் தன்னை விட நல்லா யோசிச்சு பாருங்க, நாயக்கர்கள் தான் கையில் கூட எடுத்துக்கல, வந்தோடனே இன்னொரு தெலுங்கு பாப்பான் கையில் கொடுத்துறான். ராமப்பையர்னு ஒருத்தர் வரலாற்றில் இருக்கிறார். அவர் தான் விஜயநகர பேரரசில், அவர் தான் எல்லா பூசாரிகள், தமிழ் பூசாரிகளையும் தூக்கிட்டு தெலுங்கு பார்ப்பனர்கள் கையில் அதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வரலாறு, நான் சொல்கிறது அனைத்து. ராமையர்னு ஒருத்தர். அதே போல் ராமேஸ்வரம் நம்ம கோயில், தமிழர் கோயில் போயிட்டு மராத்திய ஐயர் பார்ப்பனர்களை வச்சது வந்து அவங்க தான். இப்படியாக வந்தவங்க தான். ஏங்க, திருச்செந்தூர் கோயில் பறையர்களுடைய கோவிலுங்க. பறையரில் வள்ளுவர்னு ஒரு சாதி இருக்குது. அவன் தான் உலகத்துக்கே குறி சொல்லுவான். ஜோசியக்காரன் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் அவன் தான் அந்த இதை வானவியல் சாஸ்திரம்லாம் அவன் தான் சொல்லுவான். அந்த இடத்த தான் பார்ப்பனர்கள் பிடிக்கிறாங்க, அந்த பறையர்களுடைய அந்த ஜோசியம். ஏன்னா அவங்க வந்து இதை இப்படி செய்யி, இதை இப்படி செய்யுங்கிற அந்த அந்த ஒரு கல்ச்சர் வந்து அந்த வள்ளுவ பறையர்களுக்கு உண்டு. அந்த இடத்த பார்ப்பனர்கள் பிடிக்கிறாங்க. நிலம் சார்ந்த அதிகாரத்தை தேவேந்தர்களிடந்து பிடிக்கிறாங்க. பண்டாரம்ங்கிற ஒரு தமிழ் சாதிகிட்ட இருந்து கோவில் பூசாரி தனத்தை பறிக்கிறாங்க. இந்த வரலாற்றோடு பேசுவோம். மதுரை ஆதீனம் அவர்களே, உங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். நீங்களும் ஒரு சூத்திர ஜாதி தான். உங்களுடைய வேளாள சாதியும் யார்? சர்சூத்திர ஜாதி தான். மரியாதைக்குரிய சூத்திர ஜாதியில் பிறந்தவங்க நீங்கள். நீங்களும் அவனுக்கு கீழே தான். ஸோ உங்களை கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறான். சிதம்பரம் வேளாளர்களுடைய தானங்க, சைவம் தானங்க. சிதம்பரம் கோயிலுக்குள்ள மரியாதை அதுதான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து பெரியார் பேசுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் இன்னைக்கு சிதம்பரத்தில் வந்து 144 போட்டு வச்சுருக்கோம், போராட்டங்களுக்கு தடைன்னு சொல்கிறோம். அப்போ நேரடியாக வந்து அந்த சிதம்பரம் கோயில் வந்து பார்ப்பனர்கள் திசைகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த போராட்டங்களும் நடக்குது. அப்போ ஒரு பக்கம் வந்து பெரியார் இதெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு அரசாங்கம் வந்து அங்கே போராட்டத்தையும் ஒடுக்கிறது வந்து என்ன மாதிரியான விஷயம்? அதில் 2 அம்சம் இருக்குது. போராட்டம் ஒடுக்கப்பட்டதாக நான் அது புரிஞ்சிக்கல. 144 போடப்பட்டிருக்குது, அது தொடர்பான விவாதம் நடந்து கொண்டிருப்ப உடனடி நடவடிக்கை இல்லை. ஆனால் ஒரு மெத்தனம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தேவரோ வன்னியரோ ஒரு பட்டியல் சமூகத்திற்கான வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டால் உடனடியாக நீங்கள் வந்து பெரும்பான்மை இடத்துல நடவடிக்கை இல்லைன்னா ஒரு நடவடிக்கை நடக்கும். நீங்கள் நேரடியாக சாதியை சொல்லி திட்டுறாரு ஒரு பார்ப்பனர் தீட்சிதர், அந்த ஒரு கும்பல் மொத்தமாக சேர்ந்து அவங்க இன்னும் கைது பண்ணலை. நான் சொல்லும் கோயிலில் விடாத, அது அப்புறம் ப்ரோலாங் ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் வந்து அரசு எந்திரம் வந்து நீங்கள் முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் வி.வி. சுவாமிநாதன் அவரை போய் சந்தித்தேன். அவர் என்ன சொல்ல, போலீஸ்காரங்கே பயம் இருக்குது, தீட்சிதர்களை கை வச்சா நமக்கு ஏதாவது பாவம் வந்து சேர்ந்துருங்கிற மாதிரியான நம்பிக்கை இருக்குது. அரசாங்கம் மேலேருந்து ஃபோர்ஸ் பண்ணும், அது ரைட்டு. அரசு இயந்திரம் ஒரு 10 வருஷமாக 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோயிலை கலைஞர் மீட்டார், மீட்டார்னு தான் சொல்லணும், கையகப்படுத்தினான்னு சொன்னாங்க. அதுவும் மீட்டார் ஒன்றும் இல்லை, உண்டியில் வச்சாரு கோடிக்கணக்கில் காசு வந்திருக்கு. இப்போ உண்டியில் அகற்றிட்டாங்க, உண்டியில் அகற்றிட்டு கஷ்டப்படுறான்னு சொல்கிறாங்க. அந்த தீட்சிதர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கோயிலை வச்சுக்கிட்டு இப்போ ஆட்டம் போடுறாங்க. 10 வருஷம் நான் போயிருந்தேன், அங்கே ஒரு தீட்சிதர் பேரே சொன்னேன், வெங்கடேச தீட்சிதர்னு ஒரு ஆள். அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்தேன். பேட்டி எடுத்துப்போ அவர் என்ன சொன்னார், நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் சட்டப்படி எல்லோரும் சமம் தானே சார்? சட்டப்படி சமம், ஆனால் எங்களுக்கு வேறு சட்டம் அப்படின்னு சொன்னார். அவங்க இந்த ஒரே நாடு ஒரே சட்டத்துக்குள்ள அவங்களாம் வரமாட்டாங்களா? அதை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ துணிச்சல் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் இப்போ அந்த சிதம்பரம் கோயில் வளாகம் வந்து அவங்க சொல்கிறதே, இப்போ வந்து எச்ராஜா உள்ளிட்டவர்கள் சொல்லி தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை கிடையாது, இந்தியாவில் எந்த தேசிய இனத்துக்கும் சுயநிர்ணய உரிமை கிடையாது, பார்ப்பனர்களுக்கும் கோயிலுக்கும் சுயநிர்ணய உரிமை உண்டு, இதுதான் அவங்க சொல்கிறது. இப்போ அந்த கோயிலுக்குள்ளே சாதி சொல்லி திட்டாங்க. இது தொடர்பாக தொடர்ச்சியாக போராட்டம் நடக்குது. பிரச்சனை என்ன, இவங்க முடிவெடுத்து கோயிலை கைப்பற்றணும். தீட்சிதர்கள் கையில் இப்போ வந்து அவங்களுக்கு பின்னாடி பேக்கிங் யாரெல்லாம் இருக்கா, சுப்பிரமணிய சாமி இருக்கிறாரு, தமிழ் ஆலய வழிபடுவோர் சங்கம்னு சொல்லி ஒரு டிஆர் ரமேஷ்னு ஒருத்தர், இவங்க எல்லாருமே கூட்டாக சேர்ந்து இந்திய அளவில் ஒரு லாபி நடக்குது. அந்த கோயிலை தீட்சிதர்கள் தீட்சிதர்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த தீட்சிதர்கள்ட்ட பேசினா அதிலே ஒரு 2 ஃபேக்ஷன் பிரிஞ்சிருக்குல்ல. இப்போ வந்து திமுக ஆட்சி வந்துருச்சு, திரும்ப தீண்டாமை சமூக நீதி அதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சிற்றம்பல் கனக சபையில் யாரையும் ஏற்ற வேண்டாம், ஏற்றினா திரும்ப வந்து கோயில் கருவறைக்குள்ள வருவேன்னு சொல்லுவான். அதனால் பிரச்சனை அனைத்து சாதியினர் அடைச்சிடறான். இது எல்லாத்தையும் லிங்க் இருக்குதாங்க. இந்த கன்சர்ன் காரணமாக அவன் வெளியே நிப்பாட்டுன்னு சொல்கிறான். தமிழர்களுக்கு முதல்ல இதிலேருந்து சுயமரியாதை வருதா? நந்தன் நுழைந்த வாயில் ஒன்று வச்சுருக்கிறாங்க, அது வழியாக நந்தன் நுழைஞ்சிட்டாரு, தமிழர் நுழைஞ்சிட்டாரு, அல்லது இவங்க சொல்லுவாங்க பறையர் நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வாசல் அடைச்சி வச்சுருக்காங்க. இது நீண்ட காலமாக இருக்குது. இதில் ஒருவேளை நமக்கு உரிமையிலே குற்ற உணர்ச்சி அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் இன்னும் அது கொஞ்சம் தான். அங்கே என்ன 10 பேருக்கு உண்ணாங்க, 10 பேர் 15 பேர் 20 பேருக்கு உண்ணாங்க, வாசல் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது தீட்சிதர்கள் நினச்சிருப்பாங்க போல, எங்களுக்கு வந்து நியூசன்ஸாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு. தீட்சிதர்கள் நியூசன்ஸாக போகிற உரிமைக்கு இருக்கிறவங்க நியூசன்ஸானு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் தீட்சிதர்கள் உரிமை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெள்ளாளர் விஷயம் வந்ததுனால இவர் மதுரை ஆதீனம் உள்ளிட்டவர்கள் சாதாரணமாக உழைக்கிற சாதிகள் இங்கே இருக்குது. வன்னியருக்குன்னு தனியாக மடம் இல்லை, நீங்கள் வந்து பாதிபராசக்தி அப்படி சொல்ல முடியாது, வன்னியர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ன்ட்டு. அதே போல் கள்ளர்களுக்கும் அப்படி எதுவும் நான் பார்த்ததில்லை, பறையருக்கும் கிடையாது, பல்லருக்கும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தங்களை சர்சூத்திரர்கள் அவங்களோட ஆக்சுவல் சண்டைனா பார்ப்பனர் மேல் ஜாதியாக நான் மேல் ஜாதியாங்கிறது மட்டும்தான். மற்ற எல்லோரும் கீழ் ஜாதிங்கிறது அவங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டும் கிடையாது. இந்த மேல் ஜாதியில் யார் மேலே, இப்போ வந்து அவர் வந்து ஒரு நேரடியாக டோன் எடுத்திருக்காருல்ல. இப்போ வந்து இதுக்கு முன்னால் பெரியாரோட வேலை பார்த்த அடிகளார்கள் உண்டு, சமூக நீதி பேசினவங்க. ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வெள்ளாளர் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு இது பத்தாது, தமிழ்நாட்டுக்குள்ளே வேண்டாம், மோடியோட கனெக்ஷன் வச்சுருவங்க நகர்ந்துருக்கிற இந்த தில்லை விவகாரத்திலும் கூட எந்த அடிகளாரும் வாயை திறக்கலை. ஒரே ஒரு சின்ன ஃபேக்ஷனை தவிர இவங்க எல்லோரும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்தை தமிழ்நாடு முழுக்க வச்சுருக்கிறாங்க. இந்த மடங்கள் சுயமரியாதை இல்லை, இவ்வளோ சொத்து இருக்குது, சுயமரியாதை சொத்து இருந்தால் சுயமரியாதை இருக்காது போல இருக்குது. இவங்க யார் இதில் தலையிட்டு பேசவே இல்லை. அன்றைக்கி மேடையில் ஆதின் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு நான் தான் காரணம்னார், திராவிட இயக்கம் காரணம் இல்லை. நீ தானே காரணம், தில்லையிலே தமிழ் பாட விட உனக்கு ஏன் கோவம் இல்லை? உனக்கு கோவம் எதுக்கு வருதுன்னா, நீங்கள் ஏன் சார் காரில் வர்றீங்க, மடாதிபதினு சொல்கிறீங்க, அதுக்கு தான் கோவம் வருது. அப்போ இது குறித்து தமிழர்களும் பேசணும். இந்த உழைக்கிற சாதிகள்னு சொல்கிறார், இந்த சாதிகளுக்கு எதிராகத்தான் அவர் பேசுகிறாரு. ஸோ தமிழர்கள் இது குறித்து தீவிரமாக தலையிடணும். இவங்க வந்து விவாதம் பண்ணி கோயில் வந்து தீட்சிதர்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி விவாதிக்கிறாங்கன்னா அது விவாதத்துக்கு தேவையில்லை. இந்த 1 மாதம் இடைவெளிக்கு பிறகாவது தமிழர்கள் இன்னும் தீவிரமாக அந்த கோயிலை ஒன்று தமிழ்நாடு அரசு கைப்பற்றணும், இல்லை தமிழர்கள் தான் கைப்பற்றணும், வேறு வழி இல்லை.